சொல்லணும். திமுக விரும்பினா பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் ஆளுநர் கடிதம் எழுதுறோம், ஐயா திமுக விரும்புது டெய்லி நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணுமா ராஜ்பவனில், டெய்லி தமிழ்நாட்டில் நடக்கிற இஷ்யூவை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க ஐயா, நாங்களும் எழுதுறோம். அதுக்கு திமுக தயாரா? ஆளுநர் பதில் சொல்லணும், திமுக போஸ்ட் ஒட்டுறாங்க, ஆளுநரை டெய்லி ப்ரெஸ் மீட் வைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கட்சியாக ஆளுநருக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அது திமுக ஏற்றுக்குவாங்களா? ஆளுநர் என்பவரும் ப்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து பேசக்கூடாதுண்ணா, தவறாக போயிடும். அவர் அரசியல்வாதி கிடையாது, தவறாக போயிடும். திமுக ஒரு தவறான முன்னுதாரணத்துக்கு ஆளுநர் இழுக்கிறாங்க, ஆளுநர் பேச ஆரம்பித்தா ரொம்ப தவறாக போயிடும். அதையே மூத்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய திமுக ஏன் புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. தமிழக ஆளுநர் பத்திரிகையாளரை சந்தித்தா என்னை விட மகிழ்ச்சியாக யாரும் இருக்க முடியாது, ஏன்னா திமுகவுடைய அண்டவாளம் தண்டவாளம் வெளியே வரும். ஆனால் சந்திக்கக்கூடாது என்பது எங்களுடைய இது. காரணம் என்னென்னா, ஆளுநர் அரசியல் பேசக்கூடாது. இதில் நான் தெளிவாக இருக்குது, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் ஆளும் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தாலும் இட் செட்ஸ் அ ராங் ப்ரெசிடென்ஸ். அதனால் ஆளுநர் பேசுனாங்கன்னா ஓ திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிற அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாதுண்ணா. ஆளுநர் அவருடைய கடமையை மட்டும்தான் செய்யணும். ரொம்ப தேவையான காலகட்டத்தில் 6 மாதத்திற்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒருக்கா ஆளுநர் பார்த்தீங்கன்னா பத்திரிகையில் இன்டர்வியூ கொடுப்பாங்க பிரிண்ட் ஃபார்மெட்டில், அது ஓகேங்கண்ணா. அப்படித்தான் இத்தனை காலமாக ஆளுநர் இருந்திருக்காங்க, அப்படி தான் இருக்கணும். மற்ற ஆளுநரை பற்றி நான் கமெண்ட் பண்ண விரும்பலை, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைல். தமிழகத்தில் நீங்கள்லாம் கேட்குறீங்க, நிறையா கட்சி நண்பர்களே கேட்குறாங்க ஆளுநர் அவர்கள் பத்திரிகையாளரை சந்திக்கணும். என்னை பொறுத்தவரை தப்பான ஒரு மரபை செட் பண்ணிடும். ஆளுநரும் ஒரு அரசை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஜென்யூனா, உண்மையாலுமே திமுக தப்பு பண்ணிருச்சு. அது பிஜேபி கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு, ஆளுநர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது வேறு. ஆளுநர் கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஆக்கப்பூர்வமாக அவருடைய உரையில் பேசலாம், அசம்பிளிக்குள்ள, அசம்பிளிக்குள்ளே உரிமை இருக்குது. ஆளுநர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு பிரிண்ட் ஃபார்மேட் இன்டர்வியூவில் சொல்லலாம். பட் தினம் தினம் பத்திரிகையை சந்தித்து ஆளுநர் என்னை போல் பேச ஆரம்பித்தா ஆளுநருங்கிற பதவிக்கு மாண்பில்லாமல் போயிடும். அது நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட ஆளும் கட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, கிரிட்டிசிசமாக நாங்கள் வைக்கிறோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம், எங்களுக்கு உரிமை இருக்குது. ஆளுநர் வச்சாங்கன்னா மரபு சரியாக இருக்காதுன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், எங்களுக்கு அது லாபம் என்றாலும் கூட அதை செய்ய வேண்டாம் என்று வலியுறுத்துகின்றோம்.